பாஜகவிலிருந்து அதிரடியாக விலகிய ஹெச் ராஜா. காரணம் அண்ணாமலையா. வெளியான உண்மை தகவல்கள். அதாவது தமிழக பாஜகவின் மூத்த தலைவராக ஹெச் ராஜா இருந்து வருகிறார். அவருக்கு தமிழக பாஜகவில் எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படவில்லை. அவருக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் கட்சி பதவியில் இருந்து வருகின்றார்கள். கட்சியில் எந்த பதவியும் இல்லாததால் அவர் கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார். அவரை சமாதானப்படுத்தும் வகையில் ஹெச் ராஜாவிற்கு கவர்னர் பதவி வழங்கப்படும் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. இதனால் தனக்கு கவர்னர் பதவி கிடைக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்திருந்த ஹெச் ராஜாவிற்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அவருக்கு மிகவும் ஜூனியரான தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த உடனே தமிழிசைக்கு கவர்னர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் ஹெச் ராஜா கடும் ஏமாற்றம் அடைந்தார். தொடர்ந்து அவர் எந்த மாநிலத்திலாவது கவர்னர் பதவி காலியானால் தனக்கு பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார். இந்த நிலையில் கட்சியின் சீனியராக உள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கவர்னர் பதவி வழங்கப்பட்டது. அப்பொழுதும் ஹெச் ராஜா ஏமாற்றத்திற்கு ஆளானார். அதே நேரத்தில் மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பொறுப்பாளர் பதவி உள்ளதால் அவர் கட்சி பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். தனக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாததால் தன்னால் கட்சி பணியையும் மக்கள் பணியையும் ஆற்ற முடியவில்லையே என்று கடும் வருத்தத்தில் இருந்து வந்தாராம் ஹெச் ராஜா. இந்த நிலையில் ஒடிசா, திரிபுரா போன்ற மாநிலங்களுக்கான கவர்னர் பதவி காலியாகியது. இதிலாவது தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஹெச் ராஜா எதிர்பார்த்து காத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் ஹெச் ராஜாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டு மாநிலங்களுக்கான புதிய கவர்னர்கள் இன்று அறிவிக்கப்பட்டு விட்டன. அதிலும் ஹெச் ராஜாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அவர் ஏமாற்றத்துடன் இருந்து வருகிறார். கவர்னர் பதவி என்பது ஓய்வு பணிதான். பெரிதாக எந்த பணியும் இருக்காது. இருந்தாலும் அந்த பதவி கௌரவமாக கருதப்படுகிறது. கவர்னர் பதவி கிடைத்தால் தனக்கு ஒரு கௌரவம் ஏற்படும் என்று ஹெச் ராஜா எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறார். கட்சியில் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத நிலையில் தற்போது ஹெச் ராஜா பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது மட்டுமின்றி ஹெச் ராஜா பாஜகவிலிருந்து விலகுவதற்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதிலிருந்து பாஜக சீனியர்கள் யாரையுமே அண்ணாமலை மதிக்கவில்லை என்று புகார்கள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் அண்ணாமலையால் ஹெச் ராஜா கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால்தான் தற்போது ஹெச் ராஜா பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும், அது மட்டுமின்றி அவருடைய உடல்நிலை காரணமாகவும் தற்போது அவர் பாஜகவிலிருந்து ஓய்வு பெற நினைப்பதாக கூறி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.